Hi. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம செஷுவான் சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து நான் தண்ணியை பாயில் பண்ணிட்டு அதுல ஒரு 10 காஷ்மீரி ரெட் chili வந்து போட்டுருக்கேன். இது நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் இது பாயில் ஆகட்டும். இப்போ வந்து அந்த ரெட் chili வந்து பாயில் ஆறதுக்குள்ள நம்ம மிக்ஸில மத்ததெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்துட்டு இது வந்து நம்ம தோளோடே போட்டுக்கலாம். தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்ல. சோ அதோட கொஞ்சம் sugar ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா sugar ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் salt ஆட் பண்றேன். ரொம்ப salt ஆட் பண்ணவேணாம். லைட்டா இருந்தா போதும். அப்புறம் கொஞ்சம் vinegar அப்புறம் soya sauce அது ரொம்பவே லைட்டா தான் போடணும். Vinegar வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊத்திக்கலாம். இது வந்து புளிப்பு டேஸ்டுக்காக. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கல ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோயா சாஸ் வந்து ரொம்ப பார்த்து விடுங்க. நிறைய விட்டுட்டா அதோட ஸ்மெல் நல்லா இருக்காது. இன்னோட டேஸ்டும் நல்லா இருக்காது. போதும். இந்த மாதிரி ஒரு 4-5 டிராப்ஸ் இருந்தா போதும். அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப். சோ இதுதான் வந்து டேஸ்ட் ரொம்ப குடுக்கும். டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. அடுத்தது இதோட நம்ம பாயில் பண்ண அந்த ரெட் chili நம்ம போட்டுக்கலாம். சோ இப்போ வந்து ரெட் chili வந்து பாயில் ஆயிடுச்சு. அத வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துறலாம். கொஞ்சம் நல்லா கொதி கொதிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை அரைச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான் செஷுவான் சாஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியானது கூட. ஹைஜீனிக்கு நம்ம வீட்லேயே பண்ணலாம். பாட்டில் இருக்க ஸ்டோரேஜ் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் ஏதோ பாக்ஸ் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் நல்லாவே தாங்கும். இப்போ நம்ம வந்து இந்த பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வீட்லேயே சிம்பிளான செஷுவான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்ததில் ஒரு வெஜ் மோமோஸ் ரெசிபியோட நாங்களும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பை.